தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி கனகாம்பிகை குளம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் இன்று கவனீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்களை பாடசாலை வளாகத்திற்குள் நுழையவிடாது பெற்றோர்களும் மறித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். அண்மை காலமாக தமது பிள்ளைகள் பாதுகாப்பற்ற சூழலில் பாடசாலைக்கு சென்று திரும்புவதாக பெற்றோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். எனவே இதற்கு சிறந்த தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது ஒரு கஷ்டப்பட்ட பிரயேசம். எங்கட மகள்ற மகள் தான் பள்ளிக்கிட போய் வர நெடுக போறனாலும் பிரச்சனை. நாங்களும் வந்து சொல்ற பழைய மாணவர் போர்வையில பாறைபுரத்திலிருந்து இதுல சரியான பிரச்சனை நடக்கும். இந்த கிரவுண்ட்ஸ்ல கஞ்சா அண்டையை துப்புராக்குற நேரம் ரெண்டு கத்திகள் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. மற்ற பிள்ளையோட நெடுக அந்த பிள்ளையல் போய் வரையில பள்ளிக்கூடத்துக்கு இந்த நேற்று நடந்த சம்பவத்துக்கு ரெண்டு பேரை பிடிச்சி போலீஸை கூட்டிகிட்டு வந்து பிடிச்சு கொடுக்க இரவு விட்டு போட்டு பேசாம இருக்காங்க. அந்த வீடு எல்லாம் வந்து அடிச்சு உடைச்சு நடுகளும் பிரச்சனை தான். மகள் வந்து சொல்றாரு ஒருக்க பருட்டி போட்டு விட்டு வரங்கடையால் திருமண எது சட்ட விட்டுருக்காங்க. நடுகளும் பயந்து பயந்து இது தரும் நடவடிக்கை எடுக்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் சுதந்திரமா தெரியணும் படிக்கணும். இந்த சந்தி இந்த அன்னையில சந்திலேருந்து இந்த சந்தி மாதிரி நிப்பாங்க. பொடிய ஒரு சோட்ட விடுறதும் அடிக்கிறதும் கல்லால் அறிகிறதும் கையன்னு செருப்பெல்லாம் காட்டியிருக்காங்க. ஆறு வயது பிள்ளைக்கு நடந்த மாதிரி எங்கட பிள்ளை நாளைக்கு என்ன நடக்கான்னு என்னவோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்குது. ஏதோ ஒரு வசதி பாவிக்கணும். இந்த இடங்களை வைக்காது வசதியான இடமா இருக்கிறதால இந்த பின் பத்தையாளர்களை நின்று நோயெல்லாம் செய்யறாங்க. நிறைய படியங்கள் இருக்கிறவங்க. இந்த விடயம் தொடர்பில் கிளிநொச்சி கனகாம்பிகை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையின் அதிபர் நல்லத்தம்பி சிவனேசரிடம் நியூஸ் பஸ்ட் வினவியது. இதேவேளை குறித்த மாணவர்களால் நேற்று மாலை மாணவி ஒருவரின் வீட்டுக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக தெரிவித்த கிளிநொச்சி தலைமை போலீசார் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினா்.